கார்த்தி திடீர்னு இப்படி மாறினதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த அர்ஜுனா தான் இருக்கும் வசு. அவன் தான் கார்த்தியோட மனசை குழப்பி வச்சிருக்கான். கரெக்ட் சரஸ், எனக்கும் அர்ஜுன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு தோணுது. அந்த அர்ஜுன் சொல்றத கேட்டு கேட்டுதான் கார்த்தி இப்படி மாறிட்டான். இல்லனா கார்த்தி இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. நீ கார்த்தி கிட்ட பேசு வசு, அத்த நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு எடுத்து சொல்லு. பேச போனா அவன் ஒரு விஷயம் கூட நின்னு கேக்குறது இல்ல சரஸ். அவனுக்குள்ள ஈகோ இன்னும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டேதான் போகுது. முதல்ல தமிழ் மாமா மேல ஈகோவா இருந்தான், இப்போ அது ஆண்டிக்கிட்டே அவனுக்கு வந்துருச்சு. எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழறான். குழந்தைய கூட தூக்குறதோ கொஞ்சதோ இல்ல தெரியுமா? அப்படியா? ஆமா சரஸ், அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. ஏதாச்சும் கேட்டா கோவப்படுறான். நானும் அதனால சைலண்டாவே இருந்துடுறேன். இல்ல வசு, நீ அப்படியே இருந்தா இது அதிகமா தான் ஆகும். கார்த்திக் கிட்ட நீ தான் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லணும். அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வசு, மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நீ சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. அது கூட கொஞ்சம் கண்டிப்போட பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நீ தன்மையா பேசு, அப்ப அவர் புரிஞ்சுப்பாரு. சில விஷயங்களை பேசினா மட்டும்தான் வசு சரி பண்ண முடியும். அவர் போக்கிலேயே விட்டா அந்த அர்ஜுன் முழுசா கார்த்தியை மாத்திடுவான். நீ கோவப்பட்டு பேசாத, பொறுமையா பேசு. எவ்வளவுன்னு சரஸ் நான் பொறுமையா இருக்கிறது? நான் ஏதாவது கேட்டா அவன் சண்டை போடுறான்.